ஹரி, நான் நல்லா யோசிச்சிட்டேன். லெட்ஸ் ஹேவ் எ பிரேக் அப். ஸ்வேதா, ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. என்ன காரணம்? காரணமா? காதலிக்கிறேன்னு சொன்னப்ப காரணம் என்னன்னு கேட்டியா? இப்போ மட்டும் என்ன புதுசா? வேண்டா ஹரி, காரணம் சொன்னா அது உன்னை மேலும் காயப்படுத்தும். ஐயோ, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உன்னை ஏமாத்திட்டேன்தான். உன் காதலுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்தான். என்ன பண்ண போற? என் முகத்துல ஆசிட் அடிக்க போறியா? இல்ல என்ன கத்தி சுத்தி எடுத்துட்டு வந்து என்ன கொலை பண்ண போறியா? சாரி ஹரி, வாழ்க்கையில எல்லா முடிவையும் யாரும் இஷ்டப்பட்டு எடுக்கிறது இல்ல. என்னை மறக்க முயற்சி பண்ண. இனி உன் வாழ்க்கையில நான் இல்ல. டே, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. நீ இப்படி காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இதோ பார், த்ரிஷா இல்லைனா நயன்தாராடா. இவ இல்லைனா அவன், அவன் இல்லைனா இவன், இதுக்கு பேர் என்ன காதலாடா? கருமோ. அப்புறம் எதுக்கு காதல்? அவன் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனதுக்கப்புறமும் அவளையும் நினச்சிட்ருக்கியே, இந்த தேவதாஸ் காதலா? அவள் சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவளை நான் காதலிச்சிட்டு இருந்தேன். இப்போ வேணான்னு சொன்னால் தூக்கி போட்டு போயிடுவேன் நினச்சியா? என்ன சொன்னேன்? தேவதாஸ் காதலா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்த ராமன் கடவுள்னா காதலிச்சவளையே கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த தேவதாஸ் அவனுக்கும் ஒரு படி மேலடா. உந்தன் மனம் என் மனதை விரும்பவில்லையா? வன்மம்
உன்னை நினைத்திட நெஞ்சம் தடுமாறுதே, உன்னை எதிர்பார்க்குதே. மனமாக நீயடி உயிர் போக மனம் நோக முடியாமல் நான் அடி நெஞ்சம் தடுமாறுதே உன்னை எதிர்பார்க்குதே நெஞ்சம் தடுமாறுதே உன்னை எதிர்பார்க்குதே ஆயுள் தண்டனை என்பது கூட வாழ்வின் ஒரு பகுதிதான். நீ இல்லா வாழ்வில் என் ஆயுளே ஒரு தண்டனை.